தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டு திட்டத்தை துவக்கி வைத்துள்ளார்கள். நமது நகரங்களை ஆரோக்கியமாக வைத்திருப்பதில் முன்னணியாக தூய்மை பணியாளர்கள் உள்ளனர். மேலும் நமது சுகாதார உள்கட்டமைப்பை பராமரித்தல் மற்றும் சுத்தப்படுத்தும் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது எதிர்பாராத பல ஆபத்துகளை எதிர்நோக்குகிறார்கள். இருப்பினும் அவர்களது அர்ப்பணிப்புக்கீடான அணுகல் மற்றும் மதிப்பு சமூகத்தில் கிடைப்பதில்லை. தமிழ்நாடு அரசு, நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் தனது மக்களின் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்த பல்வேறு சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் மற்றும் வழிகாட்டுதலின் கீழ் நாம் ஒருபடி மேலே சென்று நமது வளர்ச்சி அனைவரையும் உள்ளடக்கியதாக இருக்க தூய்மை பணியாளர்களின் நலன் கருதி தமிழ்நாடு அரசு தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது. இத்திட்டம் மலக்கழிவு தொட்டிகள், கழிவுநீர் வடிகால்கள், சமூகம் மற்றும் பொது கழிப்பறைகள் மற்றும் மழைநீர் வடிகால்களில் சுத்தம் செய்யும் தூய்மை பணியாளர்கள் சந்திக்கும் இடர்பாடுகள் மற்றும் ஆபத்துகளை களையும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் தூய்மை பணிகளில் ஏற்படும் உயிரிழப்புகளை முற்றிலும் தடுத்து நிறுத்துவதை பிரதான நோக்கமாக கொண்டுள்ளது. இத்திட்டம் தொடங்கப்பட்டவுடன் தூய்மை பணியாளர்களை அங்கீகரிப்பதற்கான கணக்கெடுக்கும் பணிகளை தொடங்குகிறோம். இத்திட்டத்தின் மூலம் நமது முக்கிய தூய்மை பணியாளர்களுக்கு சமூக உரிமைகள், பணிக்கான பாதுகாப்பு சாதனங்கள், உபகரணங்கள், அவர்களது குடும்பத்தினருக்கும் கல்வி மற்றும் திறன் வளர்ச்சி வாய்ப்புகளை இணைக்கும் வழிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து அவர்களது வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்படும். இத்திட்டம் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் மட்டுமின்றி ஒப்பந்தக்காரர்கள் மூலம் செயல்படும் மற்றும் அனைத்து முறைசாரா தூய்மை பணியாளர்களையும் உள்ளடக்கி அனைவரும் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்படும். இத்திட்டம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மூலம் செயல்படுத்தப்படும். தூய்மை பணிகளை பாதுகாப்பானதாக்க நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் அவசர உதவி தூய்மை பணிக்குழு தொடங்கப்படும். பணிக்கேற்ற ஈடான ஊதியம், உதவித்தொகை மற்றும் காப்பீட்டுத் தொகை ஆகியவற்றை வழங்குவதற்கு உதவுவதன் மூலம் பணியாளர்கள் உரிய நிதி பலனை அடைய இத்திட்டத்தின் மூலம் முயற்சி மேற்கொள்ளப்படும். நகராட்சி அமைப்புகள் தூய்மை பணியாளர்களை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள். இந்த தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டுத் திட்டத்தின் மூலம் முக்கிய தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்துடன் நடத்தப்படுவதை உறுதி செய்ய அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டுத் திட்டத்தை துவங்கி வைத்ததற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி.